அக்குபஞ்சர், அதாவது ஈர அக்குபஞ்சர். நம்ம காதுக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து தொடர்பு இருக்கு, காதுக்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காதனுடைய உள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 மனிதர் வந்து தலைகீழா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப இந்த ஏரியா வந்து என்ன பகுதி, தலைப்பகுதி. ஸோ இந்த இடத்துல இந்த கீ இது வந்து லோபுன்னு சொல்றோம், லோபுனா கீழே இப்ப லோபு இருக்கு இல்லையா, அந்த லோபுன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து 9 பகுதியாக நீங்க பிரிச்சுக்கலாம், 9 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 9 பகுதியானாக்க உங்க 3 கோடு போட்டுக்கிறேங்க, கோடு போட்டு 9 பகுதி போட்டுக்கணும்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 பகுதியாக பிரிச்சுக்கணும். ஸோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மேல் தாடை, மேல் தாடை மேல் தாடை உள்ள பற்கள், மேல் தாடை மேல் தாடை உள்ள பற்கள். அதே மாதிரி கீழே 4 பகுதி வந்து கீழ் இங்க வாய் வந்து இப்படி இருக்க மாதிரி இருக்கும். இது கீழ்த்தாடை கீழ்த்தாடை பற்கள் உள்ள பிரச்சனைகள் வந்து சரியா போகும். இது வந்து இந்த பத்தி 2 பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து நாக்கு, நாக்குல புண் இருக்கு, வாய் வந்து போச்சு, அது மாதிரி நாக்குல உள்ள பிரச்சனை, பேச இயலாமை, பேச முடியல, குளருது, ஸ்டேமரிங், திக்கு வாய் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுல வந்து போடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து 3 பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து இது மேல் தாடை கீழ்த்தாடை முன்பகுதி, முன்பகுதி பற்கள் உள்ள பகுதி. இந்த தாடை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜாயிண்ட் இருக்குல்ல, தாடை ஜாயின் பண்ற கடை இருக்கு இல்லையா, சிலவங்களுக்கு படையில மடக்கு மடக்கு சவுண்ட் வரும், அங்கே வலி இருக்கும், ஓபன் ஆயிட்டு க்ளோஸ் பண்ணாம இருக்கும், அது மாதிரி பகுதியில இந்த 3ல வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து 4 சொல்லிட்டேன், 5 பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து கண்ணை வலுவூட்டுகிற பகுதி. நம்ம என்ன சொல்லுவோம், சிலவங்க படையில சொல்லுவோம் ஏதாச்சும் ஏமாத்துறானா, எனக்கு காது குத்தியாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம், காது குத்தியாச்சு மாப்பிள்ளை, அதாவது கண்ணு நல்லா தெரியும் என்னை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. இந்த 5 பகுதியில்தான் நம்ம காது குத்தி இருக்கிறது. பார்த்தா இப்போ வந்து சைனாவில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யார் கண்ணாடி அதிகமாக அணிகிறாங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் அதிகமாக அணிகிறாங்க, பெண்கள் ஏன் அணிவதில்லை அப்படின்னு பார்த்தா பெண்கள் வந்து நேச்சராகவே அவங்க வந்து ஈரக்கு பஞ்சர் பண்ணி காது கம்மல் போட்டிருக்காங்கல்ல, அதனால தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பகுதி 6 பகுதி வந்து காது பகுதி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காது சம்பந்தப்பட்ட எந்த நோய்கள் இருந்தாலும் அது சரியா, இப்போ காது கிளாம இருக்கிறது, காது இறைச்சல் இருக்குது, அடுத்து காது குறைச்சதுனால வெட்டி குறைனா மயக்கம் வர்றது, அது மாதிரி இருந்தால் சரியாக போயிடும். அடுத்து வந்து 7 பகுதி இன்னும் பயன்பாடு கண்டுபிடிக்கல, அதேமாதிரி 9 பகுதி பயன்பாடு கண்டுபிடிக்கல, இந்த 8 பகுதி இருக்கு இல்லையா, அந்த 8 பகுதியில் கீழே வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்தா, ஜஸ்ட் இப்படி அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. சொன்னால் த்ரோட்டில் உள்ள பிரச்சனை, த்ரோட்டில் உள்ள பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, வாய்ஸ் டிஸார்டர், த்ரோட்டில் வந்து இரிட்டேஷன் இருக்குது, அது மாதிரி டான்சிலிட்டிஸ், டான்சிலிட்டிஸ் அந்த டான்சில் உள்நாக்கு வந்து ஐ மீன் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்குது அந்த இடத்துல, ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே இதுக்கு நேராக கீழே இப்படி அழுத்தம் கொடுத்தாலே போதும், இப்படி அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இப்படி அழுத்தம் கொடுத்தாலே அது சரியாக போகும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட் நல்லது கிடைக்கும். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நண்பர்கள், நேசம் நேயர்களை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினீங்க சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கும், இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில், இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.